ப்ரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்குறோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய தினம் என்னன்னு சொல்லி சொல்ல முடியுமா? எஸ், வாலிபரின் தினமாய் கொண்டாடப்படுகிறது. வாலிபனை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, வாலிபர்கள் பலவான்களின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிற அம்புகளைப் போல் இருப்பார்கள். நீங்களும் நானும் இயேசுவினுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு அம்புகளைப் போல் இருக்கிறோம். அமேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? எதனால் அங்கே சுத்தம் பண்ண முடியும்? தெளிவாக சொல்கிறது, வேத வசனத்தின் மூலியமாக தான். நீங்கள் வாசிக்கிற வேதம், நீங்கள் ஜெபிக்கிற உங்கள் ஜெபம், அதுதான் உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக மாற்றும். ஏதோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் இல்லைங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் இல்லைங்க. நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், வாட்ஸ்அப்பில் உட்காந்து ஸ்டேட்டஸ் போட முடியும், ஆனால் ஏசப்பாக்காக உட்காந்து வேத வார்த்தையை நம்மளால் படிக்க முடியாது. வாட்ஸ்அப்பில் நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண முடியும், ஆனால் இயேசு கிறிஸ்துவனோட வார்த்தையை நம்ம பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்கிட்ட கூட சொல்ல மாட்டோம். கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு மணி நேரம் நம்ம மேக்கப் பண்ணுறோம், ஆனால் ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த வேதம் என்ன கண்ணாடியில் நம்ம பார்க்குறதில்ல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ நம்ம வந்து நினைக்கிறோம், லைஃப்லாம் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணணும்ப்பா, நம்ம ஜாலியாக இருக்கணும்ப்பா. ஆனால் வாழ்க்கைன்ற பயணத்தில் நல்லா தான் நம்ம போயிட்டுருக்குறோம், ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு சில சோர்வுகள் வருகிறது, ஒரு சில தோல்விகள் வருகிறது. இதை பார்த்தோன்னா நம்ம ரொம்ப வெச்சாய். நிறைய வாலிபர்கள், எவ்வளோ முயற்சி பண்ணேன், எவ்வளோ நான் வாழ்க்கை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நினச்சேன், எவ்வளோ பேரை ஃபாலோ பண்ணி போனேன், ஆனால் எதுவுமே செட் ஆகலை ப்ரோ, நான் வந்து செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை ஈஸியாக முடிச்சுக்கிறாங்க. நிறைய பேர் பொண்ணு பின்னாடி போகிறாங்க, வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. நிறைய பேர் சோஷியல் மீடியா பக்கம் போகிறாங்க, எது எதுக்கோ டைம் செலவு பண்ணுறாங்க, வீடியோஸ் எடுக்கிறாங்க, போடுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். உங்களுக்காக ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன், ஏசாயா 40:29-30, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். வேத வார்த்தை தெளிவாக சொல்லுது, இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஏன்னா இந்த வாலிபமான நாட்கள் ஒரு மாயையான ஒரு நாட்களாக இருக்கிறது. எதை பார்த்தாலும் நம்மளுக்கு ஆசை வரும், எதை பார்த்தாலும் எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு வந்து இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், எனக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட் வேணும், எனக்கு நானும் வந்து இந்த மாதிரி ஃபோன் வேணும், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் வேணும். நம்ம நிறைய அப்படி தான் மாயையை பார்த்து நம்ம ஆசைப்படுகிறதுனால தான் ஒரு சில நேரத்தில் நம்ம இழைப்படைந்து சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஐடியாவோ, இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸோட ஐடியாவோ, இல்லை இந்த நிறைய ஃபிலாசபர்ஸ் வந்துருக்கிறாங்க, நிறைய பிளாகர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய காரியங்கள் வந்து நம்ம கூகுளில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், நிறைய வீடியோஸில் பார்க்குற அறிவோ எதுவுமே நம்மளுக்கு கை கொடுக்காது, எதுவும் நம்மளை சோர்வுலேருந்து மீட்டு எடுக்காது. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான், அதுதான் தெளிவாக சொல்லுது. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அது எப்போ நடக்கணும்? நம்ம ஜெபத்தில் நடக்கும். ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உட்காந்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவர் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு பலத்த ஒரு அம்புகளைப் போல இருப்பீர்கள். நீங்கள் ஓடினாலும் இலைப்படையீர்கள், சோர்ந்தே போக மாட்டீங்க. எப்பவுமே ஜெபிங்க, வேதம் வாசிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வேத வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்க முடியுமோ நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புலே சாமி, இந்த வேலையிலும் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு வாலிபரும் ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது, சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தை கொடுக்குறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே நீங்கள் நியமித்த ஓட்டத்தை விட்டு ஆண்டவர் உலக பிரகாரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறார்களோ, பணத்துக்கு பின்னாடி, புகழுக்கு பின்னாடி, கேம்ஸுக்கு பின்னாடி, ஆண்டவரே சோஷியல் மீடியாவுக்கு பின்னாடி, ஆண்டவரே இந்த உலகத்தானுக்கு பின்னாடி யாரெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே வார்த்தை நிமித்தமாய் சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்களோ, என் வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறேன்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் சந்திங்கப்பா. இவ்வளோ வாலிபர்கள் ஆண்டவரே குடி பழக்கத்தில், போதை வஸ்துகளில் ஆண்டவரே காலத்தையும் நேரத்தையும் ஆண்டவரே ஆண்டவரே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத அறிந்திருக்கிறீர். கண்ணோக்கி பாருங்கப்பா, அந்த வாலிபர்களை பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி உங்களோட வழிக்கு நேராக திருப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஷேர் திஸ் வீடியோ டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீ பிளஸ்ட். காட் பிளஸ் யூ.